வணக்கம். இது ஸ்ரீ எட்டுக்கையம்மன் இன்டர்லாக் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. இதுக்கு முன்னால் எங்கள் வீடியோஸில் வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இதில் வந்து அதில் மேலும் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து ஒரு சில கேள்விகளுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லான்ட்ருக்கிறோம். உங்களோட சந்தேகங்கள் தீர்க்கறதுக்கு எங்களோட ஆஃபீஸ் மாடல் ஹவுஸ் மாடல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னால் வீடியோவில் வந்து அதில் ஒரு பார்ட்டு வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கோம். உங்களோட சந்தேகங்கள் தீர்க்கறதுக்கு எங்களோட மாடல் ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த அதுக்குண்டான சந்தேகங்களை வந்து நாங்கள் தீர்க்கலாம்னு நினைக்கிறோம். அது வந்து எப்படி கட்டியிருக்கிறோம், உங்களுக்கு அதில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே இதில் இந்த வீடியோவில் வந்து இந்த எங்களோட ஆஃபீஸ் பில்டிங்லேயே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்லியிருக்கோம். இதோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே அதோட டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்ஸில் வந்து ஒயரிங் காடி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒயரிங் காடி ப்ளம்பிங் காடி தாராளமாக எடுக்கலாங்க. இது வந்து ஒரு ஒயரிங் எங்களோட மாடல் பில்டிங். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் நீங்கள் ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி இந்த வீடியோ போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் காடி எடுத்தது தாங்க. இந்த ஒயரிங் காடி எடுத்தது பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த ஒயரிங் காடி போகுது. எடுத்து உள்ளே பைப் வச்சுருக்கோம். இதில் வந்து பாக்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் இது ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இது ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த கிளிப்பிங்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் பைப் உள்ளே போயிட்டுருக்கு. இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். இது பாக்ஸுங்க. இது ஒயரிங் காடி வச்சு நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணி சேம் அதே ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேங்க. இதோட பியூட்டி என்னென்னா இந்த பில்டிங்கில் நீங்கள் இதுக்கு பின்னால் சேம் இதே மாதிரி ஒரு ஒயரிங் காடி இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த காடி எடுத்து இந்த கல் உளுந்துருமா இல்லை ஷேக்காகுமா அப்படின்னு. உங்களோட சந்தேகத்தை போக்குறதுக்கு இது ஒரு காடி. நீங்கள் இப்போ அப்படியே வீடியோலேயே பாருங்கள். இதுக்கு பின்னால் அப்படியே மறுபடியும் திருப்பியும் வந்து ஒரு ஒயரிங் பைப்பு ப்ளஸ் ஒயரிங் காடி கொடுத்துருப்போம். அதை ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பைப் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒயரிங் பைப்புங்க. இது பாக்ஸு. இது உள்ளே போயிட்டுருக்கு. நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இது வந்து ஒயரிங் காடி எடுத்து பாக்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து எங்களோட மாடல் ஆஃபீஸ்லேயே நாங்கள் வந்து இது வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கலாம். நிறைய பேர்த்தோட சந்தேகங்களுக்கு வந்து இது ஒரு பதிலாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இடத்துலையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் அது வேணால் தேவைப்பட்டால் பார்க்கலாம் வரீங்க. எல்லா பக்கத்துலையும் நாங்கள் வந்து ஒயரிங் வந்து பைப் போட்டு நார்மலான பில்டிங்கில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ சேம் அதே கான்செப்ட் தாங்க. நீங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த சந்தேகமே வரவே வேண்டியதில்லை. இதே மாதிரி தான் ப்ளம்பிங்கும் இதே மாதிரி தாங்க. நீங்கள் வந்து இந்த ஒயரிங் பைப்புக்கு பதிலாக ப்ளம்பிங் பைப்பு யூஸ் பண்ணி வாட்டர் பைப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். இதில் காடி எடுத்து நாங்கள் இதை பைப் வச்சு பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். சேம் ஆஸ் இட் இஸ் மற்ற பிரிக்ஸுக்கு எப்படி ஃபினிஷிங் வருமோ அதே ஃபினிஷிங் வந்துடும். நீங்கள் இதை பற்றி கவலையே பண்ண வேண்டியதை ஃபினிஷிங் போயிடும் இல்லை இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு வந்து இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒயரிங் காடி பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் காடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற செங்கல் செவத்தில் எப்படி மிஷின் வச்சு கட்டிங் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி இதில் கட்டிங் பண்ணிக்கலாங்க. மேனுவலாகவும் நீங்கள் உளி வச்சு உடைக்கனாலும் உடச்சிக்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் காடி எடுக்கிறதுனால இந்த இன்டர்லாக் பிரிக்ஸுக்கு வந்து ஏதாவது வந்து பாதிப்பு ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்கள் 4 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ இல்லை 6 இன்ச்சோ எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். இதோட லென்த்து வந்து 12 இன்ச்சுங்க. நீங்கள் இதில் வந்து 2 இன்ச்சு எடுக்க போகிறீங்கன்னா இந்தளவுக்கு தான் காடி எடுக்க போகிறீங்க. இது நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் காடி செங்கல் எடுக்கிற மாதிரியே கட்டிங் பிளேடு வச்சு இல்லை ஒளி வச்சு உடைச்சாலும் இது ஒன்றும் ஆகாதுங்க. கேரண்டியாக நீங்கள் 100% வந்து இது உங்களுக்கு சந்தேகமாக வேண்டியதில்லை. நாங்கள் எல்லா பக்கம் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள் இதுலேயும் கூட பைப்பு ஒயரிங் பைப்பு உள்ளே விட்டு பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். எல்லா பக்கமே நீங்கள் இந்த ஒயரிங் பண்ணிக்கல. இந்த ஒயரிங் பண்ண முடியாது இல்லை ரிஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே இந்த இன்டர்லாக் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் இடம் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக மற்ற செவத்தில் எப்படி பண்ணுவீங்களோ தாராளமாக தைரியமாக நீங்கள் அதே மாதிரி இதில் பண்ணிக்கலாங்க. இருப்பீங்க. இப்போ இதில் என்னென்னா நிறைய பேர் வாட்டர் லீக்கேஜை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த வாட்டர் லீக்கேஜுங்கிறது கண்டிப்பாக இன்டர்லாக் பிரிக்ஸில் 100% வராதுங்க. நீங்கள் இது நார்மலான பிரிக்ஸ் மாதிரியே தான் நீங்கள் இது கட்டுறீங்க. இதில் வந்து மேல் ஃபீமேல் போர்ஷன் வந்துடும். அதில் சைட்லேயும் உங்களுக்கு வந்து லாக்கிங் வந்துடும். இதில் ஹோல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதில் ஹோல் இருந்தால் மட்டுமே இந்த பக்கம் தண்ணி நீங்கள் பட்டதுனால அந்த பக்கம் லீக்கேஜ் ஆகி வரும். இதில் 100% வந்து ஹோல் கிடையாதுங்க. இது ஒன்லி லாக்கிங் மெத்தடு தான். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து வாட்டர் லீக்கேஜுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. வாட்டர் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லா செவத்துலேயுமே வாட்டர் அப்சர்வேஷனுங்கிறது இருக்குங்க. அதோடய பர்சன்டேஜ் மட்டும்தான் மாற முடிஞ்சு எந்த செவத்துலேயும் வாட்டர் அப்சர்வேஷன் இல்லாமல் இருக்காது. இது வாட்டர் அப்சர்வேஷன் இதில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற செவத்துக்கும் இதுக்கும் என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா ஒரு 15% வந்து கூட வருங்க. ஒரு 15% கூட வரும். ஏன் அப்படின்னா மற்ற செவத்தில் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணிடுறீங்க. இதில் பிளாஸ்டிங் பண்ணாமல் இருக்கும்பொழுது நான் சொல்கிறது இன்கேஸ் பிளாஸ்டிங் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்டர் அப்சர்வேஷன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னால் நீங்கள் இதுக்கு மேலே வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்னு ஒன்று இருக்குங்க. நார்மலாக வார்னிஷ் மாதிரி வரும் அது. அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா
நூறு சதவீதம் இதில் ஒரு பர்சன்ட் 0.1% கூட வாட்டர் அப்சர்வேஷன் சுத்தமாகவே இருக்காதுங்க. நீங்கள் கேரண்டியாக அதை அப்ளை பண்ணி உங்களோட செலவை வந்து குறைச்சிக்கலாம். பிளாஸ்டிங் பண்ணி இல்லை பட்டி பார்த்து நீங்கள் அதில் செலவை கூட்டி நீங்கள் வாட்டர் அப்சர்வேஷன் அப்பவும் இருக்கும். இது அதை விட பிளாஸ்டிங்கோ இல்லை பட்டியோ பார்க்காம நீங்கள் டைரெக்டாக வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வாட்டர் அப்சர்வேஷன் சுத்தமாகவே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருப்பீங்கன்னா, பெயிண்ட்டு பண்ணணுமா இல்லை ஒயிட் வாஷ் பண்ணணுமா பட்டி பார்க்கணுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்துங்க எல்லாமே ஆப்ஷனல். இந்த இன்டர்லாக் பிரிக்ஸுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவே விட்டுடலாம், உங்களோட தேவைகளை பொறுத்து தாங்க இது. இது என்ன உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுனா அழகாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பட்டி பார்க்கலாம். இல்லை சார் எனக்கு நீங்கள் பிளாஸ்டிங் நான் ஃபுல்லாகவே பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் உங்களோடது, எல்லா ஆப்ஷனுக்கும் இந்த கல் மேட்ச் ஆகுங்க. இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கூட விட்டுடலாம், இல்லை பெயிண்டிங் பண்ணி விட்டாலும் அழகாக இருக்கும், பிளாஸ்டிங் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க, பட்டி வேணாலும் பார்க்கலாம். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தேவை என்னமோ அதை பண்ணிக்கங்க. எனக்கு அவுட்ருக்கு வருது சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவுட்ருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் டைரெக்டாகவே இதில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம். இல்லை சார் எனக்கு பிளாஸ்டிங் நான் அவுட்டில் பண்ணிக்கிறேன்னு தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தது பிடிச்சது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாக விட்டுடலாம். அடுத்தது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கிராக் வருமா அப்படிங்கிறது. 1000% இதில் கிராக் வராதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மாட்டர் இடையில வந்து எந்த வித மாட்டரும் யூஸ் பண்ணுறதில்லை, சிமெண்ட் மெட்டீரியலோ இல்லை கலவையோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை. ஒரு இடத்துல கிராக் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல கலவை இருந்து மாட்டர் சிமெண்ட் மாட்டர் இருந்தால் தான் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் மாட்டரே கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு கல்லும் வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸாக எடுத்து நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்க. இதில் கலவையோ இல்லை வேறு எந்த வித பாண்டிங் மெட்டீரியலோ கிடையாது. கிராக் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. இப்போ நீங்கள் இதில் கிராக் டெவலப் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆயிருங்க. இந்த பிரேக் ஆனது இதுக்கப்புறம் அடுத்த கல் தான் வரும். இதில் கிராக் டெவலப்மெண்ட்டுக்கே வாய்ப்பே கிடையாது. 100% வந்து இது கிராக் ஃப்ரீ மெட்டீரியலுங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. அடுத்தது வந்து நிறைய பேர் ஆணி அடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக ஆணி அடிக்கலாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த செவத்தில் நீங்கள் வந்து தாராளமாக ஆணியை அடித்து, நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம், கையில் ஆணி இல்லை அதனால் உங்களுக்கு ஆணி அடித்து காட்ட முடியல. கண்டிப்பாக இதில் வந்து ஆணி அடிக்கலாம், எந்த வித ஷேக்கோ இல்லை எந்த வித பிரச்சனையோ வராது. மற்ற செவத்தில் நீங்கள் இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வாலில் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே இதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். அதே மாதிரி இதில் இன்டர்லாக் பிரிக்ஸில் வந்துங்க என்னென்ன பில்டிங் கட்டலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எல்லா பில்டிங்கும் கட்டலாங்க இதில். இதில் வந்து நீங்கள் ஒரு வீடோ, ஃபஸ்ட்டு வீடு சொல்லிடுறேன், வீடு, கமர்ஷியல் பில்டிங்கு, கல்யாண மண்டபம், காம்பவுண்டு வால், நீங்கள் என்னென்ன பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா பில்டிங்கும் இது யூஸ் பண்ணலாம். எல்லா பில்டிங்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக செவர் கட்டுவீங்க. அந்த செவத்துக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் வச்சு இந்த இன்டர்லாக்கை வச்சு நீங்கள் தாராளமாக கட்டலாம். நீங்கள் எது எதில் எவ்வளோ செலவாகுங்கிறத பொறுத்து நீங்கள் இப்போ மற்ற பில்டிங்கில் வந்து செங்கல் வச்சு கட்டினீங்கன்னா ஒரு செலவாகும், இல்லை ஹாலோ பிளாக் வச்சு கட்டினீங்கன்னா செலவாகும். அந்தந்த கண்டிஷனோட மெட்டீரியலை பொறுத்தும் இது ஆனால் எல்லா மெட்டீரியலுக்கும் ஆல்டர்னேட்டிவ் இது செலவு குறைவுங்க. இதில் வந்து சிமெண்ட்டோ மணலோ எதுவுமே தேவையில்லை, லேபர் காஸ்ட் முதல் கொண்டு குறைவாக தான் வருதுங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னாங்க, நாங்கள் வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்கு வந்து இந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம். இதை நீங்கள் பேஸ் லெவலில் மட்டும் நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா போது ரூஃப் லெவல் வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். இது வந்து எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஃபுல் பில்டிங் மட்டும்தான் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த இன்டர்லாக் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்ஜ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட பில்டிங்கோட அளவு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான சார்ஜ் நாங்கள் சொல்லிடுவோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த இன்டர்லாக் எவ்வளவு என்ன டீட்டெயில் அப்படிங்கிற தேவைப்பட்டால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களோட அட்ரஸ் சொல்கிறோம். எங்களோட அட்ரஸ் வந்து அவினாசி டு பல்லடம் மெயின் ரோட்டில், மங்களத்துலேருந்து பல்லடம் மெயின் ரோட்டில் 3 கிலோமீட்டரில் எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் நேரடியாக கூட எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து இதோட பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அன்வான்டாக வந்து நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, ஜென்ரலான சந்தேகங்கள் கேட்குற கூப்பிட்றாங்க. எங்களால் வந்து ஒரு முக்கியமான ஃபோனுக்கு கூட எங்களால் ஆன்சர் பண்ண முடியறதில்ல, அதை தவிர எடுத்துக்க வேண்டாங்க. நீங்கள் முக்கியமாக உடனடியாக கல் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, எங்களோட நம்பர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். முடியலைன்னா நேரடியாக நீங்கள் எங்களோட கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா எங்களோட ஃபேக்ட்ரி அட்ரஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் காமிக்கும், நீங்கள் நேரடியாக கூட வந்துடலாம். இது வந்து எங்களோட தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேங்க. நீங்கள் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸை பற்றி என்ன சந்தேகங்கள் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். ஒரு சில நேரங்களை வந்து தவிர்க்க முடியாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகிடுது. அதனால் நீங்கள் நேரடியாக வந்து கூட எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதோ சந்தேகங்கள் தீர்க்கிறதோ தீர்த்துக்கலாங்க. நன்றி.